வணக்கம், வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ ஹீரோ சிபிஎல் T20 மேட்ச் பிட்வீன் கிட்ஸ் வெர்சஸ் லூசியா. ஸோ சாரி வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது, இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டே அதனால் கொஞ்சம் லேட்டாக. ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்மால் லீக் சஜஷன், கிராண்ட் லீக் சஜஷன், நம்ம மற்ற சேனல் மாதிரி இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் ஏற்கனவே ரெண்டு டீம் பற்றி ஏற்கனவே ரொம்ப தேவையான அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு என் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, பிகாஸ் இங்கே ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி கீ பிளேயர்ஸ் ஒரு 14 பிளேயர்ஸ் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அந்த 14 ஆர் 15 பிளேயர்ஸை வச்சு நம்ம டீம் பேஸ் டீம் கிரியேட் பண்ண போகிறோம். பேஸ்ட் என்னோடய பேஸ்ட் டீம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த பேஸ் டீம் வச்சு நீங்கள் நான் சொல்கிற சஜஷன்ஸை, கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படி இல்லாமல் ஸ்மால் லீக்கில் யாரை ட்ராப் பண்ணலாம், யார் பிக் பண்ணலான்னு சொல்கிறேன், அவங்களாம் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோடய ஸ்மால் லீக் டீம் டெட்லைனுக்கு முன்னாடி டெலகிராமில் வந்துடும், டெலகிராமில் ஒரு லிங்க் இருக்குது. ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், டெலகிராமில் நீங்கள் எந்த யூடியூபரில் எந்த சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அவங்க கொடுக்குற டீம் அப்படியே எடுக்காதீங்க, ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். என்னோட ரிக்வஸ்ட்டும் அதே தான், என்னோடய டீம் நான் போஸ்ட் பண்ணுறேன், நான் ஓப்பனாக பேசுகிறேன், அதனால் நான் உங்களுக்கு ஓப்பன் சஜஷன் சொல்கிறேன். எனக்கு வந்து நீங்களும் ஜெயிக்கணும், எவ்ரி திங் ஷுட் பி ஃபைன், அதுதான் என்னோடய மெயின் ஒப்பீனியன். எதுக்கு ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னா, அதுக்கு தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். டீம் நான் டேரெக்டாக டெலிகிராமில் குத்துருவேன், இருந்தாலும் நான் ஏன் வீடியோ பண்ணுறேன்னா, ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி, ஏன்னா சம்டைம்ஸ் நான் தப்பாக போகலாம், நான் வந்து என்னோடய லக் வந்து பேடாக இருக்கலாம், உங்கள் லக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற பிளேயரோட லக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதுக்காக தான் ஒரு ஆர் டூ பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஜென்ரலாக ஒரு அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வாத்தி வந்து நம்ம மேஜரான அப்டேட் எதுவும் இல்லை, இருந்தாலும் வந்து எஸ்கேஎன்னும் லூசியா அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து வீக்கர் சைடு இந்த டோர்னமெண்ட்லேயே, வீக்கர் சைடாக கம்பேரிட்டிவ்லி மற்ற டீம் கூட பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் வீக்கரான சைடு தான். மேஜர்லி வந்து லூசியா வந்து ரொம்ப வீக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்களோட பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகலைன்னா ஒரு ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். மேஜர்லி ஸ்கோர் பார்த்திங்கன்னா 140-150 தான் இருக்கணும், அதை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் பிச்சை வந்து ஸ்லோ போலர்ஸ்க்கு ஃபேவராக இருக்குது. பிச்சோட ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா பிச்சோட ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவர் சைடு, போன வாட்டியோட இன்னும் ரொம்ப ஸ்லோவர் சைட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பின் போலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேசருக்கு, பேசர் போலர் வேணான்னு நான் சொல்ல மாட்டேன், பேசர் போலர்ஸில் யாரெல்லாம் வந்து இந்த ஸ்லோ பவுன்சஸ் ஸ்லோ பால்ஸு கட்டர் போலிங்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, கட்டர் பால்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே மேட்சில் பார்த்துருப்பீங்க, ஸ்காட்லாம் அந்த மாதிரி தான் விக்கெட் எடுத்தார். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச்சும் அதே மாதிரி ட்ரெண்டில் தான் போகும். ஸோ ஒன் மோர் திங், இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், பிகாஸ் நம்ம வந்து சில பேரை ட்ராப் பண்ண சொல்ல போகிறேன். ஹோப்ஃபுல்லி நீங்கள் ட்ராப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ராப் பண்ணுங்கள். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் போயிடலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஃப்ளெச்சர், வந்து ராம்தின், இன்னொன்று சில்வா. சில்வா வந்து போன மேட்ச்சில் பிளேயிங் நான் இல்லை, பிகாஸ் எமர்ஜிங் பிளேயர், அதனால் ஒரு ஃபைவ் மேட்சஸ் தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் சான்ஸ் கிடச்சின்னா ஒரு நல்ல டிஃப்ரென்ஷியல் பிக்காக அவர் இருப்பார் கிராண்ட் லீக்கில். நம்பர் டூ ராம்தின், நான் எல்லா மேட்சும் நான் ராம்தின் ராம்தின் சொல்கிறேன், ஆனால் அந்த அவர் பெர்ஃபார்மே பண்ண முடியல. ஆனால் பட் ராம்தின் இந்த பிச்சில் வந்து ஆஸ் பர் ரெக்கார்ட் டேட்டா பார்த்திங்கன்னா நம்ம ராம்தின் தான் போகணும், பிகாஸ் இந்த பிச்சில் அவர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காரு, ஒரு 25 ரன்ஸ் ப்ளஸில் வச்சுருக்காரு. அது இல்லாமல் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த டீமுக்கும் சென்ட் கிட்ஸ்க்கும் லூசியாக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஹெட் டு ஹெட் மேட்சிங்னா ராம்தின் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் விக்கெட் கீப்பர், அதனால சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ளெச்சர் பார்த்திங்கன்னா, ஃப்ளெச்சர் ஒரு ரிஸ்கி பிளேயர், நான் எப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் இந்த மேட்சை ட்ராப் பண்ணுவோன்னா ஸ்மால் லீக்கில் எடுத்துக்கோங்க, ஆனால் ஒரு ரிஸ்க் இருக்குது, ஏன்னா அவர் வந்து ஒரு 10 மேட்ச் ஆனார்னா 8 மேட்ச் தான், 8 மேட்ச் ஃப்ளாப் ஆவார், அதுவும் ஒரே ஒரு மேட்ச், ரெண்டு மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ரன்ஸ்க்கு மேலே இருக்காது, அப்படியே மிட்ஜ் ஆனால்னா 50 ப்ளஸ் அடிப்பார். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, கிராண்ட் லீக்கில் ஏதாச்சும் ஒரு கிராண்ட் லீக்கில் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா ஒரு வைஸ் கேப்டனை வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது, பிகாஸ் ஆஃப் அவங்க ஆப்போனண்ட்டில் போலர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவரோட வீக்னஸ் பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட்டில் இருக்க போலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த குவார்டர் இருக்காரு, அதுக்கப்புறம் எம்ரெட் எம்ரெட் கிட்ட வந்து மூணு வாட்டி அவுட் ஆயிருக்காரு, அதுக்காம இதை சவுதி கிட்ட ரெண்டு வாட்டி அவுட் ஆகியிருக்காரு, அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஷோயல் தன்வீர் வேறு இருக்கார். ஸோ ஹோப்ஃபுல்லி அவருக்கோட ரிஸ்க்கு ஃபேக்டர் அதிகம். ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ராப் பண்ணலாம். இன்னொன்று ராம்தின் நயா ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, ராம்தின் வந்து இதே டீம் இதே ஆப்போனன்ட் டீம் கூடலாம் விளையாடிருக்காரு, ஒரு வாட்டி கூட ஒரு விக்கெட்டை கொடுக்கல,
ஆனால் என்ன பிரச்சனை, ராம்தீன் கிட்டே ஒரு 20 ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து 120க்கு மேலே போகாது. ஸோ அதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச்சில் ராம்தீன் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் முடிச்சிட்டேன், மேபி விக்கெட் கீப்பிங்கே ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேட்டிங் செக்ஷனில் போயிடலாம். பேட்டிங் செக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நான் வந்து ரொம்ப பெருசாக சொல்ல மாட்டேன். டேரக்ட் பிக், டேரக்ட் ஃபோர் பிக்ஸ் அப்படியே இருக்குது. டேரக்ட் ஃபோர் பிக்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து லென், லூவிஸ் டங்க், அப்புறம் வந்து தயால். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தயால் பற்றி சொல்லிடலாம். தயால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனால் அவர் வந்து ஒரு எமர்ஜிங் பிளேயர்னால ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், அவரை ட்ராப் பண்ணுவேன்னா பிளேயிங் லெவலில் இருந்தால். பிகாஸ் லாஸ்ட் டூ மேட்ச்சில் ஒரு ஓவர் வேறு போட்டார், அதில் வேறு விக்கெட் வேறு எடுத்துட்டார். ஸோ ஒன் ஆஃப் த மஸ்ட் பிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சாமி பற்றி சொல்லிடுறேன். சரி, சாமி பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன் சாமி பற்றி சொல்லணும்னா, சாமி வந்து போன மேட்ச்லும் சரி அது எல்லா மேட்ச்லையும் சரி ஒரு 7 to 8 போலர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரே கன்ஃபியூஷன் நம்ம எல்லாருக்குமே. ஸோ நம்ம அந்த 7 பிளேயர்ஸ்லேருந்து யாரை பிக் பண்ணலாம், யார் ட்ராப் பண்ணலான்னு தான் பேச போகிறோம். தயால் ஏன் எடுக்கணும்னா பேட்டிங் சான்ஸ் இருக்குது, அதனால் அவரை எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு லென். லென் வந்து ஒரு மஸ்ட் பிக், ஒரு இன்றைக்கி வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. லின்னோட ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நபி, பிகாஸ் ஆப்போனண்ட்டில் நபி வந்து ஆஃப் ஸ்பின்னராக இருக்கார். அப்போ வந்து கேஸ்ரிக் வில்லியம்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. மேபி குவார்ட்ரில் கேஸ்ரிக் வில்லியம்ஸு, அதுமாக வந்து கார்ன்வால், இவங்க மூணு பேர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் நான் பார்த்துருக்கேன் லாஸ்ட் சீசன்லேயும் சரி இந்த சீசன்லேயும் சரி, சாரி லாஸ்ட் சீசனில் சரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கேன். ஆனால் நபிக்கிட்ட அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, என்னாலும் ஆகுறாரு. பிகாஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின். மேபி லின்னோட மேஜர் இஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்த பென் ஒருத்தர் இருப்பார் சைனாமன் நினைக்கிறேன் போலிங்கில், நான் போலிங் வர சொல்கிறேன். லின்னோட மேபி அவர் தான் வந்து அகெயின்ஸ்ட் ஆங்கிளில் போட்டுறதுனால லின்னோட விக்கெட் எடுக்கிறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் லின்னுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஃபஸ்ட் பேட்டிங்னா மஸ்ட் பிக் எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு 9 ஓவர்ஸ் நின்ட்டார்னா ஸ்கோர் வில் பி, நீங்கள் வந்து ஒன் சைடட் வின், கேப்டன் வைஸ் கேப்டன்ஷன் தான். கிராண்ட் லீக்ல கேப்டனை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லூவிஸ். இன்றைக்கி லூவிஸ் ஏன் மஸ்ட் பிக், ஏன்னா எல்லா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு வீடியோவும் நான் அவ்வளோவா லூவிஸ் பற்றி அவ்வளோ பேசியிருக்க மாட்டேன். ஆனால் லூவிஸ் இதில் மஸ்ட் பிக். ஏன் மஸ்ட் பிக்னா அவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்னா தயவு செஞ்சு பிளைண்டாக எடுத்துருங்க. ஏன்னா ரெண்டு இன்னிங்ஸ் ஆடிருக்கா, ரெண்டுமே 50+. அது இல்லாமல் சேசிங்லேயும் சரி கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பிளேயர் தான், ஒரு 40 ரன்ஸ் அடிப்பார். ஸோ இன்றைக்கி ஒரு கிராண்ட் லீக்கில் நைஸ் பிக் நீங்கள் வந்து ஒரு கேப்டன் இல்லைனா வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறதுக்கு. லூயிஸோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கேஸ்ரிக் வில்லியம்ஸ், நபி, இவங்க ரெண்டு பேர் தான். நபியும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்பெல் போடுவார், கேஸ்ரிக் வில்லியம்ஸ் ஓப்பனிங் ஸ்பெல்லும் போடுவார், சம்டைம்ஸ் இது செகண்ட் ஸ்பெல்லும் போகிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல. நீ கிராண்ட் லீக்கில் இவங்க ரெண்டு பேரையும் ட்ராப் பண்ணுறதுக்கு பண்ணலாம், ஆனால் ரிஸ்கி ஆனால் அது. பட் என்னை பொறுத்தது ஸ்மால் லீக்கில் ரெண்டு பேரும் ட்ராப் பண்ணாதீங்க. பேட்டிங் ரெக்கார்ட் ரெண்டு பேர் தான் நல்லாயிருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வேணா ஃபார் ஸ்மால் லீக். மேபி லின்ன வேணால் ட்ரை பண்ணுங்கள் பேட்டிங் ஃபஸ்ட் இருந்தால். அதே மாதிரி லிவைஸும் ட்ரை பண்ணுங்கள் பேட்டிங் ஃபஸ்ட் இருந்தால். பேட்டிங் செகண்ட் இருந்தால் லின்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டங்க். பென் டங்க் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், அவருக்கு அந்தளவுக்கு அகெயின்ஸ்ட் த ஸ்பின் நல்லா விளையாடுவார். ஹோப்ஃபுல்லி ஃபஸ்ட் பேட்டிங்னா மஸ்ட் பிக்கான கேண்டிடேட். செகண்ட் பேட்டிங்னாலும் ஒரு ஆவரேஜான பிளேயர், ஆனால் அவர் நீங்கள் கிராண்ட் லீக் ரிஸ்க் எடுக்கணும்னா பென்னை வச்சு ரிஸ்க் எடுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இந்த 4 பேர் பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே பேசுகிற பிக் டிஃப்ரென்ஷியல் பிக் சமி. சமி நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இன்னைக்கு கிராண்ட் லீக்கில். ஏன்னு சொல்கிறேன்னா சென்ட் லூயிஸ் சென்ட் கிட்டிஸோட பேட்டிங் ஆர்டர் அந்த அளவுக்கு இல்லை. இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடச்சிதுன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டீமில் டாப் ஆர்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃப்ளெச்சர் எடுக்கலை, கார்ன்வால் எடுக்கலை, அப்போனா நீங்கள் வந்து சமியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சமியும் ட்ரை பண்ணுங்கள், நஜிபுல் ஆதாரம் ட்ரை பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் இவங்க ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் க்ரூஷியல் பிக். நஜிபுல் ஆதாரம் பார்த்தீங்கன்னா எண்டில் ஃபினிஷிங் ரோல் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி டேரன் சாமி நல்ல பிளேயர், பட் பேட்டிங்கும் கிடைக்கிறதுல, போலிங்கும் கிடைக்கிறதுல. ஸோ ஒரு டீமோட ஹேங்கர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. பட் இந்த மேட்சில் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஆனால் கிராண்ட் லீக்கில் நீங்கள் வைக்கிறீங்களா கேப்டன் சாமியாக, அந்த டைமில் வந்து டீம் என்டையர் டீம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். ரிஸ்க் எடுக்கணும்னு தோன்றவங்க இந்த மேட்ச் விளாடுங்க. சேஃபாக இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பர்சன்டேஜ் செலெக்ஷனை பார்த்துட்டு செலக்ட் பண்ணிடுங்க. பிகாஸ்
நான் வீடியோ வந்து ஒரு நைன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மால் லீக் விளாண்டிங்கன்னா ஒரு நைன் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து சேமாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த லாஸ்ட் ரெண்டு பிளேயர் தான் உங்கள் டீமே டிசைட் பண்ணும். அது நீங்கள் வந்து க்ளோஸ் மேட்சஸை ஜெயிக்க சொல்ல தெரியும், க்ளோஸ் மேட்சஸை தோத்தாலும் தெரியும். ஃபேண்டஸியில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். மேபி பர்சன்டேஜில் செலெக்ஷனில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ வேணாம், பிகாஸ் இதில் வீடியோவில் கொஞ்சம் ரிஸ்கி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், கெலி ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மேன். இவரோட ரெக்கார்டு அந்த அளவுக்கு இல்லை, மேபி கிராண்ட் லீக்ல ஒரு ஒன் ஆஃப் த பிக். நான் பார்த்தேன், இவர் நியூசிலாண்ட் பிளேயர், நல்லா தான் விளையாடுறாரு. பட் மேபி வெஸ்ட் இண்டீஸில் தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன், அவரால் அந்த நர்வ் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுற பிளேயர். நெக்ஸ்ட் முக்கியமான பிக் வந்து முலியஸ். எல்லா மேட்சும் சொல்ல முலியஸ் பிளேயிங் லெவனில் வந்தால் டெஃபினெட்லாக எடுத்துக்கோங்க. ஒன் ஆஃப் த எமர்ஜிங் பிளேயர் இவர் வந்து இந்த மாதிரி மேட்சஸ்லாம் ரொம்ப விளையாடிருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன், எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான பிளேயர், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஒரு எயிட் பிளேயர்ஸ்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ ரிஸ்க்காக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்க்காக ஒரு ரெண்டு மூணு டீம் ஆச்சு ரிஸ்க் ஆடுங்க கிராண்ட் லீக்கில், இந்த மேட்ச் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா ரோஸ்டன் சேஸ். இன்றைக்கி எல்லாரோட கேப்டனாக இருப்பாங்க, ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் 50, செகண்ட் மேட்ச்சில் 2 விக்கெட். என்னை பொறுத்த வரைக்கும் ரோஸ்டன் சேஸ் வந்து டெஸ்ட் மேட்ச் பிளேயர், டெஸ்ட் மேட்ச்சில் நானும் அவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அவர் வந்து ஓடிஐக்கும் ஓகே பிளேயர். T20க்கு ஏன் வேணாம், நான் ரிஸ்க்காக அளவு எடுக்கிறதுனா அவருக்கு வந்து வேரியேஷன் இல்லை போலிங்கில், அவ்வளோ தான் சிம்பிள். பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர் கிடையாது T20 ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒன் செகண்ட். ஸோ ரோஸ்டன் சேஸ் இன்றைக்கி வந்து நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக டீமில் எடுத்துக்கிறேன். ஸோ மேபி இன் கிராண்ட் லீக் நான் கண்டிப்பாக ஒரு டீம்லேயாச்சும் ட்ராப் பண்ண பார்ப்பேன், அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாச்சும் ஒரு ட்ராப் பண்ணுவேன், என்னோடய ஆசை தான் கிராண்ட் லீக்கில். நபி இன்னோட கேப்டன் சாய்ஸ், ஏன்னா நபியோட ஸ்ட்ரென்த்து இந்த அகெயின்ஸ்ட் திஸ் டீம் ரொம்ப நல்லாயிருக்கு. விக்கெட் டேக்கிங் போலராக இருக்கார், ரன்ஸும் ஸ்கோர் பண்ணுவார், ஒரு 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரென்ஷியல் கேப்டன் சாய்ஸ். நெக்ஸ்ட் தன்வீர் மஸ்பிக், ட்ராப் பண்ணுவார். அவர் செகண்ட் இன்னிங்ஸ்னால் மஸ்பிக், ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவானா. நெக்ஸ்ட்டு கான்வெல். கான்வெல் நீங்கள் ஒரு 11 டீம் போட்டிங்கன்னா அதில் ரிஸ்க் எடுக்கணும்னீங்கன்னா ஒரு ரெண்டு டீமில் அவரை ட்ராப் பண்ணிடுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கார்னல் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் தான் கிடைக்கிது, ஓப்பனிங் ஸ்பெல் ஆடுவார். அவர் ஒரு வீக்னஸ் பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட்டில் வந்து அவ்வளோ போலர்ஸ் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி அப்படியானது நெக்ஸ்ட் 2 லெவல் டாஸ்க்காக இருக்கும் அவருக்கு. காட்டலாக இருக்கட்டும், தன்வீராக இருக்கட்டும், இல்லை சௌதியாக இருக்கட்டும், எல்லாருமே இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெஷலி எம்ரிட் இருக்கார்ல, இவர் வந்து பேஷன்ஸ் ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டார். ஸோ ஹோப்ஃபுல்லி மெயின்லி எம்ரில் ஒரு முக்கியமான ஒரு வெப்பனாக இருப்பார் அகெயின்ஸ்ட் கான்வெல். ஸோ நான் வந்து இவரை வந்து கிராண்ட் லீக்கில் ட்ராப் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் நீங்கள் இவரை பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இவர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு அது இல்லாமல் ஒரு ஓவர் போடுவார், விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், கிராண்ட் லீக்கில் எப்பவுமே எல்லோரும் ஒரு 10-12 டீம்ஸ் போடுவாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இருக்குல்ல, அதில் கான்வெல்லையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து ஸ்மால் லீக்கில் ட்ராப் பண்ணாலும் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் லீக்கில் ட்ராப் பண்ணுற மாதிரி இந்த பிளேயரை வந்து நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் டீம்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோடய பேஸ் டீமில் நான் இவர் இல்லாமல் தான் காட்டப்போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் போலிங் செக்ஷன். போலிங் செக்ஷன் வந்து கிறிஸ்டல் கிளியர், காட்டல் மஸ்பிக். ஃபஸ்ட் போலிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் போலிங்காக இருந்தாலும் சரி, மஸ்பிக். இப்போது ஸ்காட் வந்து நல்லா கட்டர் பவுலர்ஸ்லாம் போடுறாரு. ஸோ ஆப்போனண்ட்டில் நீங்கள் ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கில் நான் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எம்ரிட் மஸ்பிக், ஆப்போனண்ட் டீமை வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணியிருக்காரு லூசியா டீமை. ஸோ மஸ்பிக். நெக்ஸ்ட்டு வில்லியம்ஸ். நான் போன மேட்ச்சில் வில்லியம்ஸ் எடுத்தால் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா அவர் ஒரு விக்கெட் தான் எடுத்தார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணா எடுத்துக்கோங்க தான் சொன்னேன், ஆனால் இந்த மேட்ச்சு மஸ்பிக் ட்ராப் பண்ணவே கூடாது, பேஸ் டீமில் கண்டிப்பாக அவர் இன்க்ளூடாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஷியலான பிக்ஸ்லாம் வேணும்ல கிராண்ட் லீக்கு நம்மளுக்கு. ஸோ நம்பர் ஒன் ஆனால் சரி, நம்பர் 3 இருக்க பிளேயர் வந்து சவுதி. கிராண்ட் லீக்கில் டிஃப்ரென்ஷியலாக வேணும் பிளேயர் சவுதி. சவுதி பார்த்திங்கன்னா வந்து
ஓப்பனர்ஸை பயங்கரமாக டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஓப்பனிங் போலிங் போடணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இவரோட இவர் வந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சினாரியோ, ஏன்னா இவர் லெக் ஸ்பின்னர், எல்லா பாலும் அவையில் போகும். ஸோ இவர் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக். நெக்ஸ்ட்டு டாப் கேட்டகரியில் இது வந்து ஜோசப். ஜோசப் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போலிங் போட்டார்னா உங்கள் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக இவரை வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இவரை பற்றி சொல்லியிருந்தேன், அல்சாரி ஜோசப் பற்றி. ஒரு மேட்ச் தான், ஒரு சீரீஸில் ஒரு மேட்ச் விளாடுவார், அது எனக்கு நோவோ இந்த மேட்ச் மாதிரி இருக்குது. பிகாஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டோ அதான் சொல்லுது, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு. ஐ திங்க் ஒரு மேட்ச்சில் வந்து த்ரீ ப்ளஸ்ஸோ த்ரீயா ஃபோராக தெரில, ஓ விக்கெட் எடுத்துக்கா. ஒரு இன்னொரு மேட்ச்சில் ஒரு செகண்ட் டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சாரி, ரெக்கார்டு என் முன்னாடியில் ஜஸ்ட் என் மைண்டில் தான் இருக்கனால தான், த்ரீ ஆர் ஃபோர் விக்கெட்ஸ் இருக்கும் ஒரு மேட்ச்சில். மொத்தம் டூ மேட்ச்சில் ஒரு செவன் சிக்ஸ் டு செவன் விக்கெட்ஸ்னு வச்சு சிக்ஸ் டு செவன் விக்கெட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். டூ மேட்சஸில் ஒரு டிஃப்ரென்ஷியலான பிக், ஃபஸ்ட் போலிங்னா ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார் கிராண்ட் லீக்கில். நெக்ஸ்ட்டு வந்து கோட்டாய். இவர் ஏன் இவர் அந்தளவுக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுலன்னு தெரில, ஆனால் நல்ல போலர், டிஃப்ரென்ஷியலான பிக். நான் போன மேட்சில் வந்து இவர் வச்சு இவர் மஸ்ட் பிக்காக கேண்டிடேட்டாக வச்சுருந்தேன், பட் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. என்னை பொறுத்தையும் கிராண்ட் லீக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். அத்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வரேன். அவன் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஜஹீர் கான், அடுத்தது வந்து சஃபார். இவங்க ரெண்டு பேர், ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் அகெயின்ஸ்ட் சென்ட் கிட்டிஸ். சென்ட் கிட்டிஸில் ஓப்பனிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா லின் அண்ட் லூயிஸ். ஸோ நபி கூட காம்பினேஷனில் இவங்க ரெண்டு பேர் யார் போட்டாலும் இட் வில் பி ஒர்க்கிங். பிகாஸ் இம்ரான் தாஹிர் பார்த்திங்கன்னா அவேத பால் போடுவார், ஸோ இவங்க லின்னுக்கு அவையில் வெளியே பால் போட்டு விக்கெட் எடுத்தார். ஸோ சேம் திங் கேன் ஹேப்பன் இங்கேயும், அதே மாதிரி ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வாட்ச் அவுட் பண்ணுங்கள், கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக எடுங்க. முக்கியமாக ஜாதரான் ஒரு சாரி சஃபார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ என்னோடய பேஸ் டீம் போயிடலாம். பேஸ் டீம் நான் விக்கெட் கீப்பிங் செக்ஷன் இப்போதைக்கு பண்ண போகிறதா, பிகாஸ் நான் வந்து ஃப்ளெச்சர் ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் ஃப்ளெச்சர் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன், செகண்ட் பேட்டிங்காக தான் யோசிப்பேன். பட் திஸ் டைம் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, ஃப்ளெச்சர் தான் போகணும். கிராண்ட் லீக்கில் நான் ராம்தீன் போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போதைக்கு இந்த பேஸ் டீமில் வந்து இவர் இல்லை, ஏன்னா இவர் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, அதனால் இவர் என்னோடய பேஸ் டீமில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லென் அண்ட் லூயிஸ் மஸ்ட் பிக். டங்க் ஒரு பேஸ் டீமில் இருக்க பிளேயர். அப்புறம் வந்து மீலியஸ் மேட்ச்சில் இருந்தால் அவரை வச்சுக்கோங்க, அவர் அப்படி இல்லைன்னா தயால். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்து ரோஸ்டன் சேஸ், பிகாஸ் ஐ நீட் டு ஹேவ் ரோஸ்டன் சேஸ், வேறு வழி இல்லை. ஆப்போனண்ட்டில் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நபி, நெக்ஸ்ட்டு வந்து தன்வீர். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா போலிங் செக்ஷனில் இட் இஸ் அது கொஞ்சம் குவாட்ரல், ஸ்காட், எம்ரிட், தென் ஸ்காட்டை கூட இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ என்னோடய பேஸ் டீம் இப்போதைக்கு இருக்கும், இதுதான் என்னோடய பேஸ் டீம், இப்படி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி நான் கொஞ்சம் போலர்ஸ் கொஞ்சம் எடுக்கணும், இங்கே கொஞ்சம் போலர்ஸ் இங்கே எடுப்பேன், டிப் பிளேயர்ஸ் அந்த பிளேயிங் லெவன் யார் ஃபஸ்ட் பேட்டிங் பார்த்து. பட் இதுதான் பேஸ் டீம், இங்கே இருக்க பிளேயர்ஸை மிஸ் பண்ணாதீங்க. யாராச்சும் ஒரு ரெண்டு பிளேயரை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி ஈஸியாக விளாட்லாம். ஸோ டாப்பாக இது விக்கெட் கீப்பரில் ரெண்டு ஆப்ஷன் இருக்காங்க, ஃப்ளெச்சரும் ராம்தீன் கிராண்ட் லீக்கு மஸ்ட்டு, ஏன்னா நான் ஸ்மால் லீக்லேயே ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். பட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இல்லாதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் சொல்லிடுறேன். ஸோ எல்லாரோட கேப்டன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஸ்டன் சேஸ் கேப்டன், இல்லைன்னா வைஸ் கேப்டன் இருப்பாங்க. லின் வந்து இன்றைக்கி எல்லாரோட கேப்டன் வைஸ் கேப்டன் இருப்பாங்க. அதே மாதிரி லூயிஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் மோஸ்ட் ஆஃப் த டீமில் இருப்பார். நபி ரொம்ப கம்மியான டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் இருப்பார், நம்மளோட டீமில் கேப்டனாக இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தன்வீர் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இஃப் போலிங் ஃபஸ்ட், ஏன்னா ஒரு செகண்டில் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பேட்டிங்கும் வரும் அதனால். அடுத்தது வந்து வில்லியம்ஸ் வைஸ் கேப்டன் சாய்ஸ், ஏன்னா இன்றைக்கி டூ ப்ளஸ் விக்கெட் எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதுவும் ஃபஸ்ட்டு போலிங்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி ஹி வில் டேக் டூ ப்ளஸ் விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் எம்ரல் நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்கியாக எடுக்கணும் அப்படின்னா இவரை கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்கில், ஆனால் அது ரொம்ப ரிஸ்கி. எப்படி நீங்கள் ராம்தீனை கேப்டனாக இருக்க போகிறீங்களோ அதே தான் இவர், ஆனால் இவர் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுப்பார். ராம்தீன் அட்லீஸ்ட் டென் டு டுவெண்ட்டி ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ஹை, ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குவாட்ரல் ஆஸ் யூஷுவல் வைஸ் கேப்டன் சாய்ஸ், பேட்டிங் சரி போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால். ஸோ டிஃபால்ட் இப்போ நம்ம காட்டினது எல்லாமே கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இந்த கிராண்ட் லீக், இதுதான் என்னோடய பேஸ் டீம். டெலகிராமில் நான் ஃபைனல் டீம் வரும், தயவு செஞ்சு ஒன் ஆர் டூ பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண தோணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைப்பேன்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த சிபிஎல் வீடியோ ட்ரை பண்ணுற போஸ்ட் பண்ணுறதுக்கு ஹோப்ஃபுல்லி நான் டெட்லைனுக்கு ஒரு 2 hours 3 hours முன்னாடி தான் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும். இட்ஸ் ஒரு பிளைண்டாக வந்து ரெக்கார்டை வச்சு இந்த பிளேயர் ஆடுவார் அந்த பிளேயர் ஆடுவார்னு என்னால் செலக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக வீடியோ வரும் சிபிஎல் செகண்ட் சிபிஎலுக்கு. ட்ரை பண்ணுறேன் போஸ்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் 10:30 11 குள்ளே போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ லாட். நன்றி, வணக்கம்.